ஆக்கள் சாத்தல் அழித்தல் அடித்தலக்கூடியக்கு உலகாரமாக விளங்கக்கூடியவன் என்னுடைய தந்தை சிவபெருமான். அவரிடத்திலே சிங்கமகன் தாரகன் சிவபதம் சொல்லக்கூடிய அசுரர்கள் சாகா வரம் வேண்டி பெற்று ஆயிரத்தெட்டு அண்டங்களையும் நூத்தெட்டு யுகங்களாக ஆட்சி புரிந்து வருகிற வேளையிலே அவர்களது கொடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என் தந்தை சிவனிடம் வந்து வருகிறே, அதனால் அவர் கோபம் கொண்டு நெற்றிக்கண்ணை திறக்க அதிலிருந்து ஆறு தீப்பறிகள் பறக்க ஆறு தீப்பறிகளும் சரவணப்பைகளை வந்து விழுந்து ஆறு தாமரைகளில் யாம் குழந்தைகளாக உதயமானோம். கார்த்திகை பெண்கள் அறுவரால் வளர்க்கப்பட்டு அன்னை உமாதேவியால் ஒன்றாக அணைக்கப்பெற்று சூராதி சூரனை வென்று தென்பரமுடத்திலே தெய்வ யானையை பரிசாக பெற்று இத்தனிகாசனத்தில் அமர்ந்திருக்கின்றோம். எங்கிருந்தோ வரும் நாத கீத ஓசை கேட்கப்படுது. இசை மேதை நாரத மகரிசி வருவதாக தெரிகிறது. வரட்டும், அப்பெரியாரின் வரவிற்காக இச்சிறியவன் வழிமீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்கிறேன். செந்தில் குமரா நாரதரின் வணக்கம் இனி இன்று போல் என்று வாழ்க 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 வளமுடன். வந்தவர்களுக்கு வரவேற்பு கொடுப்பது தமிழ் பண்பாடு. இருந்தாலும் தாங்கள் பெரியவர், இச்சிறியவனை நாடி வந்திருக்கின்றீர்கள். முதலில் எம்மை வாழ்த்தியருள வேண்டுகிறேன். வாழ்க வல்லான். நாரதரே நாரதரே
மேல
ஓஹோ மேலே மேலே இனிக்கும்ன்றீங்களா இல்ல நிற்கும் ஓஹோ நிற்கும்னா அந்தரத்துல நிக்கறதால தரத்துல நிற்கும் தரத்துல மாப்பள வாழ இருக்கா இல்லையா சரி சரி இதெல்லாம் ஒரு தன்மை இருக்கின்றது இதை விட தகுதி பட்டு நிற்கக்கூடிய கனின்னு சொல்ல வந்தேன் ஓஹோ இதை விட மேன்மையான மேன்மை பொருந்திய கனி அப்படிங்கறீங்க பொருதா சரி அப்பற்பட்ட கனிக்கு மேலும் எதன சிறப்புகள் இருக்கலாம் என்று அறியலாமா தாராளமாக சக்கமென்ன முனியே
Oh,
குறிப்பாக சொல்வீர்கள். படிக்கா பிடிக்கா பிடிக்க எட்டும் பிடிக்கிறது. படி இல்லையா? படி கிடையாது. ஏன்னா உங்க பள்ளிமலையில படியா கட்டி வச்சிருக்காங்க. எட்டு பள்ளிமலையில படி கட்டி வைக்கலையா? இருக்கு. அந்த மாதிரி கிடையாதுன்னு சொல்றேன். अंदर முனிவருக்கு महालक्ष्मी अनेक आयुड़
मणिकंडन नंबर पाटोड़।